ரொம்பவே காரசாரமான சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மழை டைமில். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய பல்லார வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க, இது கூடவே நாலஞ்சு பூண்டு பல்லை நல்லா உரித்து போட்டுக்கோங்க. இது கூட சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பட்டை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. காரம் ரொம்ப கூடுதலாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு காய்ந்த மிளகாவை நான் ஆட் பண்ணிக்க, இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதை இப்போ தாளித்து ஊற்றிக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எடுத்து இந்த சட்னியோடு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நான் இன்றைக்கி எக் தோசையில் தான் வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, காம்பினேஷன் வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பபா, சி யூ ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. கவி சுப்ரீம் சமையல். டேக் கேர், பாய்.